உண்மையிலே உதயநிதி கழுத்தை வெட்டிடுவாங்களா? அது அந்தாலும் வந்து என்ன சரி, யாராவது வந்து என்ன வெட்டிட்டு சார் இருந்தாங்க சார், உதயநிதி தலைன்னு கொண்டு வந்து அங்கே கொடுத்துட்டு இந்தப்ப அந்த பக்கத்து ரூம்ல இருக்குப்பா காசு எடுத்துட்டு போப்பா அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு. இதான் நடக்கும் போது எடப்பாடி சிஎம் இருந்தார்னா ஐயோ இல்லைங்க எவிடன்ஸே இல்லைங்கன்றது. கரைபடியாத கரங்களுக்கு சொந்தமானவர்னு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டேன். எடப்பாடி போன பிறகு எவிடன்ஸ் இருக்குங்க, நாங்கள் முன்னாடி சொன்னதை மறந்துருக்கேன்னு சொன்னது என்ன, இதைத்தானுங்க இந்த வழக்குலேயும் நடந்திருக்கு. டிவிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட் போய் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் பண்ண ரிப்போர்ட் கரெக்டுங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு தப்புன்னு தானே ஆர்கியூ பண்ணாங்க. இப்போ போய் டிவிஎஸ்சி என்ன பண்ணுதுன்னா, இல்லை இல்லைங்க நாங்கள் அந்த அப்போ விசாரிச்சோம்ல அது தப்பு, இப்போ நாங்கள் புதுசாக விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, புதிய விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டோம்னு தகவலாக கோர்ட்டுக்கிட்ட போய் சொன்னா என்ன வேடிக்கை பார்த்துட்டு பழனிசாமிக்கு எதிராக ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றது G20 மாநாட்டில் அந்த அழைப்பிதழையே பிரசிடென்டுடைய அழைப்பிதழே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாங்கிறது பதிலாக பிரசிடென்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. மோடி அவர்களுடைய அந்த இருக்கை பலகையிலையும் பாரத் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கேன். இது அத்தனையும் பிரதமர் திரு மோடி அவர்களின் பதட்டம் மற்றும் கோழைத்தனத்தை காட்டுகிறது அப்படின்னு தான் பார்க்கணும். அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதான் கேட்கிறாரு, இப்போ நாங்க இந்தியான கூட்டணி பேரை வச்சிருக்கனால பாரத் மாத்தீங்க, பாரத் வச்சுட்டு இப்படி பாஜக மாத்திக்கலாம் மாத்திக்கிட்டு அது புற உங்களோட பயத்தை வெளிப்படுத்துது. நான் என்ன சொல்றேன், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்கணும், என்ன நிரந்தரமா அவங்க பிஜேபி ஆட்சியில் இருக்க போது திருப்பி மாத்தின பேரெல்லாம் திருப்பி பழையபடி மாத்திட்டு போகிறது அவ்வளவுதான், என்ன பெரிய மேட்டர் இருக்கு, நான் உங்களுக்கு சொந்தமா அந்த நாடு இல்ல இல்ல இது எல்லாருக்குமான நாடு. அப்புறம் என்ன ஏன் பயப்படுறீங்க? பழவேற்காட்டில் ஒரு துறைமுகம் வரப்போது அது அதானுடைய துறைமுகம் தான். அப்பகுதி மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி நடைபெறி இந்த துறைமுகத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த பகுதி மக்கள் போராடுவதற்கு உறுதியாக இருக்கிறார்கள். எங்கள் பீச்சில் கூடியிருக்கிற மீனவனை கொண்டு போய் 18வது மாடியில் கூடி வச்சிருந்தாங்க. இது நீங்கள் துட்டு சம்பாதிக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல பிறந்து வளர்ந்தவனை 50,000 பேர் தூக்கிட்டு போய் வேறு இடத்துல போடுறதுன்றது என்ன நியாயம்? என்ன பொருளாதார வளர்ந்தது என்ன குடிமுடி போச்சு அப்பிச்சா எடுத்துட்டு இருக்காங்க. ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு, இப்போ அவர் ஒரு தலைக்கே வந்து 10 கோடியில் நினைக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி பேசுகிறாரு. ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும்ல ஆர்எஸ் பாரதி அறிவு எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? உண்மையாக அவன் 10 கோடி கொடுக்க போகிறானா? ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கிலோ. புதிதாக டிஜிட்டல் ஊடகத்தில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி முன்னேறி இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஓகே, இப்போ அடுத்து ஐ பெரியசாமி அவர்கள் மீதான வழக்கு. நீ சமீபத்தில் ஒரு பேட்டி கூட கொடுத்துருந்தீங்க, அந்த வழக்கில் வந்து ஒரு புகார்தாரராக நீங்கள் நானும் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறீங்க. இந்த வழக்கில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து வீட்டு வசதி துறையில் வந்து அந்த வீடு வழங்கினதில் முறைகேடு நடந்திருக்கு, முதல்வருக்கு அப்போதைய முதல்வருக்கு நெருக்கமான நபர்களுக்கெல்லாம் வந்து வீடு சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜாஃபர் செட் மேலேயும் வந்து சொல்லியிருக்கேன், அவருக்கும் வந்து அது மாதிரி வீடு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் இப்போ திரும்பி வந்து தானாக முன் வந்து ஆனந்த வெங்கடேஷ் நீதிபதி அவர்கள் வந்து எடுத்திருக்கிறாரு. இந்த வழக்கு இப்போ அடுத்த கட்டமாக திருப்பி இப்போ இந்த வழக்கு வந்து தோண்டி எடுக்கிறாங்க. நீங்களும் வந்து ரொம்ப என்னையும் வந்து நீங்கள் கூப்பிடுங்க, விசாரணை கூப்பிடுங்கன்ற அளவுக்குலாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. என்ன வழக்கு இது, எது அடுத்த கட்டமாக எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? இதான் அவங்க ஒருத்தர் ஆர்எஸ் பாரதி வந்து நீங்கள் திமுக ஆளுங்க மேலாம் எடுக்கிறீங்க, ஏடிஎம்கே ஆளுங்க மேலாம் எடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே சின்ன எல்லார் மேலே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எல்லா வழக்குகளையும் எடுத்து மறு ஆய்வுக்கு உட்படுத்தி வருகிறார். நம்ம அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி எங்கெங்கே நீதித்துறையில் தவறு நடந்திருக்கிறதோ அந்த வழக்குகளைத்தான் நீதிபதி மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறான்றது நம்ம கவனித்து பார்க்கணும். வெறுமனைவங்க டிஎம்கே ஏடிஎம்கேனா அதை பற்றிலாம் கோர்ட்டுக்கு கவலை இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். லோயர் கோர்ட்டில் எங்கே தப்பு நடந்திருக்கு, நீங்கள் இந்த எல்லா 6 கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா 6 கேஸ்லையும் லோயர் ஜுடிஷியரியோட இன்வால்மெண்ட் இருக்குதுன்றது தெரியும். அதன் அடிப்படையில் எங்கெங்கே தப்பு இருக்குதோ எடுக்கிறாங்க, அதை அவங்க க்வெஸ்சன் பண்ணுறாங்க.
கொஸ்டின் பண்ணட்டும். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஏற்கனவே திமுகவுடைய குற்றச்சாட்டை ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜியுடைய விவகாரத்தில் தான் அவங்க கோட் பண்ணுறாங்க. ஏன்னா இடி வந்து இதில் திட்டமிட்டு இப்போ திமுகவை ஒடுக்கணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க, வரக்கூடிய வரக்கூடிய எலெக்ஷனுக்காக பண்ணக்கூடிய வேலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து திமுகவுடைய அமைச்சர்கள் அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் இவங்க மேலெல்லாம் அந்த வழக்குகள் எடுக்கும் பொழுது அது இன்னும் அந்த சந்தேகத்தை வலு சேர்க்கிற மாதிரி தானே இருக்குது. நீங்கள் சந்தேகப்படுங்க, இது வந்து அவர் ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்களே பிஜேபியின் கைப்பாவை அல்லது அதிமுகவின் கைப்பாவை என்று கூட நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அதனால் என்ன, இதெல்லாம் நடக்க வேண்டிய விவகாரம் நடக்குது அவ்வளோதான். ஒரு மேலே உச்ச நீதிமன்றம்னு ஒன்று இருக்குல்ல, இன்னைக்கு ஆர்எஸ் பார்ட்டி சொன்னார்ல நாங்கள் உச்ச நீதிமன்றம் போகிறோம்ட்டு, எந்த கேஸில் போயிருக்காங்க சொல்லுங்கள். போனால் உதவ வாங்கிட்டு வருவாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். எந்த கேஸில் போனாங்க, ஏன் இன்னும் போகல சொல்லுங்கள். இவங்க நினைச்சா ஒரே நல்ல சுப்ரீம் கோர்ட் பண்ணிட்டு இல்லை டெண்டர் கேஸ், ஒரே நல்ல எடப்பாடி டெண்டர் கேஸ் விடுங்க, அதை ஒரு சுமட்ட ரிவ்யூ ஒன்றும் பண்ணலையே. இன்னொன்று இதுக்கே வந்து மேல்முறையீடு போகிறதுக்கு ஏன் இவ்வளோ தாமதம்? எடப்பாடி கேஸ் வந்து இப்போ 20 நாளைக்கு மேலே இல்லை, 20 டேஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ நாளா? அதாவது யோசிச்சுட்டு இப்போ தான் பிளான் போடுறாங்களாம். ஸோ ஆனந்த வெங்கடேஷ் ஜட்மெண்ட் தானே அது, அதை எடுத்துகிட்டு எஸ்எல்பி போவோம், அவர் பயமுறுத்துவோம் அப்படின்ட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். எனக்கு ஒன்று சுப்ரீம் கோர்ட் அதை ரிவர்ஸ் பண்ணுன்ட்டுலாம் எனக்கு தோணியும், அதில் கரெக்டாக கிரவுண்ட்ஸ் எழுதிட்டார், அதில் ஏன் வந்து அது தள்ளுபடி பண்ணுறேன்ட்டு எழுதிட்டார். ஒரே டிவிஏசி எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு அப்பழுக்கற்றவர், அவர் ஊழல் கரை கரைபடியாத கரங்களுக்கு சொந்தமானவர்னு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. இவங்க அதை எதிர்த்து இந்த ரிப்போர்ட்டை எதிர்த்து திமுக போகுது, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் ஆகுது. அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டரை எதிர்த்து டிவிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்டு போகுது. டிவிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்டு போய் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் பண்ண ரிப்போர்ட் கரெக்டுங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு தப்புன்னு தானே ஆர்கியூ பண்ணாங்க கவர்மெண்ட். உடனே மெட்ராஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டை இதை திருப்பி விசாரிக்கணும்னு திருப்பி அனுப்பிச்சு விட்ருது. இப்போ போய் டிவிஎஸ்சி என்ன பண்ணுதுன்னா, இல்லை இல்லைங்க நாங்கள் அந்த அப்போ விசாரித்தோம்ல அது தப்பு, இப்போ நாங்கள் புதுசாக விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, புதிய விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டோன்னு தகவலாக கோர்ட்டுக்கிட்ட போய் சொன்னால் என்ன வேடிக்கை பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க போட்டோம். புதிய விசாரணைக்கு எடுத்துக்கிற அந்த விஷயம் மட்டும் தான் இப்போ முதற்கட்டமாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே நடந்த விசாரணை எல்லாமே அப்போது அதில் வாஷ் அவுட்டு தானே, அப்போ வாஷ் அவுட்டு தாங்க. டிவிஎஸ்சி தானே நாங்கள் ஏற்கனவே விசாரணை நடத்தி எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்க ஆதாரங்கள் இல்லை என்ற அறிக்கையை டிவிஎஸ்சி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு வந்துச்சா இல்லையா? ஆமாம், வந்துட்டு இப்போ வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் போயிட்டு டிஎம்கே கவர்மெண்ட் வந்துருச்சு, அதனால இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதனாலதான் நீங்க திமுகவுடைய கூலிப்படையா டிவிஎஸ்சி செயல்படுது அப்படின்ட்டு. ஆமா, அப்புறம் என்ன கூலிப்படை தானே இது வேலை? எப்படிங்க போன வாட்டி நீங்க சொல் கவர்மெண்ட் இல்ல யார் இருக்காருன்றத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. யுவர் அன் ஏஜென்சி, யுவர் அன் ஆஃபீஸர், எவிடன்ஸ்ன்றது பேப்பர்ல இருக்க போகுது. இந்த டெண்டர்ல முறைகேடு நடந்திருக்கா நடக்கலையா பேப்பர் பார்த்தா தெரியும். அது இண்டிபெண்டா தான் விசாரிக்க இருக்கணும். எடப்பாடி சிஎம் இருந்தாருனா ஐயோ இல்லைங்க எவிடன்ஸே இல்லைங்கன்றது. எடப்பாடி போன பிறகு எவிடன்ஸ் இருக்குங்க, நாங்கள் முன்னாடி சொன்னதை மறந்துருக்கேன்னு சொன்னால் என்ன, இதைத்தானேங்க இந்த வழக்குலையும் நடந்திருக்கு. பொன்முடி, கேகேஎஸ்எஸ்ஆர், தங்கம் தென்னரசு வழக்குலையும் இது மாதிரி தானே நடந்திருக்கு. ஆ, இதை தான் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு, அதில் என்ன தப்பு? இப்போது இந்தியாவை வந்து பாரத் அப்படிங்கிற பெயரில் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பாஜகவினர் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து பலரும் விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த G20 மாநாடு. G20 மாநாட்டில் அந்த அழைப்பிதழையே பிரசிடென்ட்டுடைய அழைப்பிதழையே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாங்கிறதுக்கு பதிலாக பிரசிடென்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த இருக்கை பலகையிலையும் பாரத் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. இப்போ இந்த விஷயம் எல்லாமே வந்து இந்தியா அப்படிங்கிற பெயர் பாரத் அப்படின்னு மாறப்போகுது அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது அத்தனையும் பிரதமர் திரு மோடி அவர்களின் பதட்டம் மற்றும் கோழைத்தனத்தை காட்டுகிறது அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு பேர் தான் பாரத், அதனால் மாற்றிங்க, எனக்கு ஒன்றும் பெரிய அப்ஜெக்ஷன் தான் கிடையாது. பட் இந்தியான்ற பேர் ஐ ப்ரிஃபர். 9 வருஷமாக உங்களுக்கு ஏன் இது தோணலை? அது வெள்ளக்காரன் கொடுத்த பேர் பாரத் தான் சரியான பேருனா நீங்கள் 1 வருஷமே பண்ணுங்கள். 2014 இதை பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஒன்றும் பெருசாக கேள்வி கேட்க மாட்டேன், ஏன் பண்ணல, அப்போ ஏன் உங்களுக்கு தோணலை? 2023 இது தோணுதுன்னா எதிர்கட்சிகள் தங்களோட கூட்டணி பேரை இந்தியான்னு வச்சுனா இந்தியன் வைக்கிறியா? இது இப்போ அடுத்தது மேக் இன் இந்தியாலாம் மேக் இன் பாரத்னு மாற்றுவாங்க. மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இப்போ நிறைய வேலைகள் இருக்கு. ஆ, இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. ரூபா நோட்டை மாற்றணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து இவரோட நடுக்கத்தை காட்டுது. இன்னும் நிறைய தவறுகளை செய்வாருன்ட்டு நான் காத்திருக்கிறேன். அதான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன்ல, இது மாதிரிலாம் பிரச்சனை நடந்தா அப்போ தான் ஒரு கிரைசிஸ் வந்தால் தான் கிளைமேக்ஸை நோக்கி போகணும். இது உங்களுக்கு தெரியலையா? இல்லை, இப்போ இந்தியா கூட்டணியை பார்த்து பயப்படுறாங்க, அதில் சந்தேகம் இல்லைங்க எனக்கு. இல்லை, இது வந்து இன்னொரு விமர்சனமும் பண்ணுறாங்களே, இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம், இது நெடுங்கால திட்டம்,
அதனால தான் பாரத்னு வைக்கிறாங்க. அகண்ட பாரதம் அப்படின்ற ஒரு ஒரு சிம்பாலிக் தான் அந்த பாரத் அப்படின்றாங்களே. சரி, அகண்ட பாரதத்தை பின்னாடி பார்க்கலாம். இருக்கிற பாரதத்தை காப்பாத்துறீங்களா? உங்கள் கட்சியின் எம்பி ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமானவர் தான் சொல்றாரு, அருணாச்சல பிரதேசத்துக்கு பக்கத்தில் சீனா ட்ரூப்ஸ் பில்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. நீங்க என்னன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு மேப்ல அகண்ட பாரதத்தை வரைஞ்சு வரைஞ்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இருக்கிற டெரரின் போதையான்னு சொன்னா ஆப்கானிஸ்தானெல்லாம் சேர்க்கிறாங்களாம். அதனால அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு பேர் மாத்திரத்தெல்லாம் மாத்திட்டு போங்க. எனக்கு இவங்களை பார்த்தோன்னா பரிதாபமாகவும் நகைச்சுவையாகவும் தான் இருக்கிறது. போன வருஷம் ஏங்க தோணல இந்தியாவுக்கு பேர் மாத்தணும்னு? பாராளுமன்ற கட்டிடங்கள்லாம் கட்டினீங்கல்ல, புதுசு புதுசாக திட்டம் போட்டீங்கல்ல, இந்தியா விஸ்டான்னு இருக்க வச்சிங்க, அதுக்கு பேர் பாரத் விஸ்டான் தானே வச்சுருக்கணும். அது உங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்ட் இல்லை, பாரத் விஸ்டான் வைக்க வேண்டியதானே? இப்போ வைக்கிறீங்கன்னா இந்தியா கூட்டணி பார்த்து பயப்படாரு. அதுதான் எனக்கு என்ன வருத்தம்னா, அந்த நேரம் பார்த்து இவங்க சனாதன கலாதாரம் பேசி இருக்கிற கூட்டணி உடச்சி விட்றாங்களேன்றது தான் கடுப்பு இருக்கு. அவர் பார்த்து பயப்படுறாங்கல்ல, சந்தேகம்னா இல்லை. ஆமாம், இந்திய கூட்டணி வந்து இங்கே டிக்ளேர் பண்ணதுக்கு உடனே வந்து ஒரு பாஜக எம்பி பேசுகிறார், இந்தியாங்கிற பேரையே மாற்றணும் ஆமாம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண, அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தானே. இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா 28 கட்சி ஒன்றா சேர்ந்துட்டாங்க, இப்போ இங்கே தொல்லையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு. ஏன்னா இவங்க பிரச்சாரம் பண்ணது இந்தியாவுக்காக வாக்களிங்கள் அப்படின்னு தான் கடந்த காலங்களில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவுக்காக வாக்களிங்கள் சொல்ல முடியாது. உடனே பார்த்தியா அப்படின்ட்டு, இல்லைன்னா இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி கூட்டணியோட பேரை மோடின்னு வச்சிடணும், இல்லைன்னா சைனான்னு வச்சிடணும். இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதான் கேட்குறாரு. இப்போ நாங்கள் இந்தியான்னு கூட்டணி பேரை வச்சிருக்கனால பாரத் மாத்திரீங்க, பாரத்னு வச்சுட்டு இப்படி பாஜகன்னு மாத்திக்கலான்னு கேட்குறாரு. என்ன சொல்கிறேன், சைனான்னு வச்சிடணுன்றேன். அந்த வார்த்தையை வாயிலேருந்து வர்றது திரும்பிக்கு வருது. விமர்சனம் கூட பண்ண மாட்டார் எதிர்கட்சிகளை. இந்த ஒரு ஒரு ரமணா படத்தில் தானே வரும், மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை அது மாதிரி வருது. சைனா பிடிக்காத வார்த்தை, யார் எந்த மொழியில் சொன்னாலும் பிடிக்காத வருது. அது மாதிரி வச்சுட்டு போக வேண்டியதான். பேரெலாம் மாற்றிக்கிட்டுங்க, அது பூரா உங்களோட பயத்தை வெளிப்படுத்துதுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்கணும்? என்ன நிரந்தரமாக அவங்க பிஜேபி ஆட்சியில் இருக்க போது போவாங்க இல்லை எனக்காவது? திருப்பி மாற்றின பேரெல்லாம் திருப்பி பழையபடி மாற்றிட்டு போக வேண்டியதான் அவ்வளோதான். இது என்ன பெரிய மேட்ரு கொடுங்க. நான் அவங்களுக்கு சொந்தமாக இந்த அந்த நாடு இல்லை இல்லை, எல்லாருக்குமான நாடு. அப்புறம் அப்புறம் என்ன, ஏன் பயப்படுறீங்க? இவங்களை என்ன வீழ்த்தவே முடியாதா? இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு எலெக்ஷனில் ஜெயிப்பாங்களா? அப்புறம் அப்புறம் மோடி இதே மாதிரி தம்பா இருப்பார். நீங்கள் இப்போ 2015 இருந்த பிஜேபி அன்னைக்கு இல்லை இல்லை, இங்கே 2021 இந்தியான்ட்டு இப்படி ஒரு கூட்டணி உருவாகணும்னு நினச்சி பார்த்துருக்க முடியுமா? ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றா ஒரே மேடையில் உட்காருவாங்கன்னு உங்களால் யோசிச்சு பார்த்துருக்க முடியுமா? நடந்திருக்குல்ல இன்றைக்கி, அவ்வளோதான். அதை பார்த்து பயப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை எங்கள் ஆர்எஸ்எஸ் வாயிலிருந்து இடஒதுக்கீடு தொடரணுன்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. இப்போ எனக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன விரோதம்ன்றேன் நான். இப்போ மோகன் பகவத்தை சந்திச்சேன்னா நான் சொல்லுவேன், ரொம்ப நல்ல விஷயம் சார் ரிசர்வேஷன் நீங்கள் தொடரணும்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2000 வந்து இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது உண்மைதான் அப்படின்னு. இதை விட யோ, அவர் தான் ஏன் அவர் வந்து சிபிஎம் ஜென்ரல் செக்ரட்டரி ஆகணும். மோகன் பகவத்தை வேறு என்ன வேணாம், அவங்க தான் சரியாக ஜாதியை புரிஞ்சுக்கல, இன்னும் கிளாஸ்ன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் பார், அவர் கரெக்டாக சொல்கிறாரு. இப்போ அவர்கிட்ட வந்து போய் என்ன கேட்கணும்னா, சார் இந்த சஜஷன் சொன்னீங்க நல்லது, இதே மாதிரி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்லையும் இந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கேன்ட்டு அடுத்த வருட்டம் பேச வேண்டியதான், அவ்வளோதானே? திஸ் இஸ் ஹவு திங் ஷுட் பி அப்ரோச்சுடுன்ட்டு நான் பார்க்குறேன். எதுக்கு அவங்ககிட்ட சண்டை போட்டுருக்கு? ஏற்றத்தாழ்வுக்கு இடஒதுக்கீடு வேணும்ன்றாரு, ஒத்துக்கிறீங்கல்ல? நான் வெறுமனே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் சமூக நீதி இருக்கிறதா? இதுவரை நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்களின் சாதிகளை எடுத்து பாருங்கன்னா, எத்தனை பேர் முற்பட்ட உறுப்பினர், எத்தனை பேர் பிற்பட்ட உறுப்பினரும், அதுலேயும் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டார்னா நல்லது தானே? அவ்வளோதான். ஆந்திராவினுடைய முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு ஒரு ஊழல் வழக்கில். திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் கிட்டத்தட்ட 371 கோடி ரூபாய் கைமாறியதில் அந்த வழக்கு அப்படின்னு சொல்லி தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த வழக்கில் வந்து இப்போ திடீர்னு இந்த விஷயம் வந்து கைது செய்யப்பட்ட உடனே வந்து ஆந்திரா முழுக்க இன்றைக்கி பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பல இடங்களில் வந்து போராட்டங்கள் தெலுங்கு தேசம் கட்சியினர் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கு, இந்த போராட்டம், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இந்த வழக்கு பற்றி என்ன வழக்குன்றது பற்றி முழுமையான விவரங்கள் தெரியாது. அதனால் எனக்கு டீட்டெயிலாக அந்த வழக்கு பற்றி நான் கமெண்ட் பண்ண முடியாது. பட் அரெஸ்ட் அவசியமாக அப்படின்னு பார்த்தா சந்திரபாபு நாயுடு எங்கேயும் ஓடி போயிட போகிறதில்ல. ஸோ இதில் ஒரு அரசியல் பழிவாங்கும் ஒரு கோஷன்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்கலாம். அண்ட் ஆந்திரா இஸ் நோன் ஃபார் சச் வெண்டேட்டா பாலிட்டிக்ஸ். ஆந்திராவில் இந்த ஒரு கல்ச்சர் இருக்கத்தான் செய்கிறது. தலைநகரே ட்ராப் பண்ணிட்டு போனவங்க தானே சந்திரபாபு நாயுடு கொண்டு வந்த தலைநகர் தானே இந்த அமராவதி. தேவையில்லை எனக்கு எதுன்ட்டு போனாங்கல்ல, எவ்வளோ க்ரோட்ஸு வேஸ்ட்டு. ஸோ இட் இஸ் காமன் இன் ஆந்திரா. லெட் அஸ் சீ ஹவு திஸ் டெவலப்ஸ், எப்படி இது டெவலப் பண்ணுன்னு பார்க்கலாம்.
இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மீண்டும் பூதாகரமாயிருக்கு. இப்போ இதுக்கும் வந்து பல குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள்லாம் வச்சுட்டுருக்காங்க. இது வந்து ஒரு அதிபர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இது அப்படின்ற மாதிரிலாம் குற்றம் சாட்டுறாங்க. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் இவங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ரியல் இஷ்யூஸ்லேருந்து மக்கள் மற்றும் அனைவரது கவனத்தையும் திசை திருப்பதற்காகத்தான் இவங்க இதை பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு நான் பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம பேச வேண்டியது, விவாதிக்க வேண்டியது அடானி. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஃபேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஒரு தியரி ஒன்று ஃப்ளோட் பண்ணி விடுறது, ட்விட்டரில் ஒன்று போட்டு விடுறது, இதை வந்து எடுத்துக்கிட்டு நாம் வந்து மிக கடுமையான விவாதங்களை செய்கிறது. பாரத் பெருமாத்துறாங்களா இல்லையா அப்படின்னு பேசுறது. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒன் இண்டியா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ இப்படி இருந்தால் என்ன ஆகும், எந்தெந்த அசம்பிளி போகும், இதுக்கு வாத பிரதிவாதங்களை செஞ்சுட்டு இருக்கு. ரியல் இஷ்யூ அடா நீங்க இல்லை. அப்போ முக்கியமான பிரச்சனைகளுக்கு வந்து மறைக்கப்படுறதுக்காக இந்த மாதிரியான விஷயம், எனக்கு அப்படிதாங்க அந்த சந்தேகம் தான் கிலோ இருக்கு. எனக்கு ரொம்ப கான்சியஸாக டைவெர்ட் பண்ணுறது. நீ பாருங்க டிபேட் இந்த இதை சுற்றி தானே ஓடிட்டுருக்கு. இன்னைக்கு கார்டியன் மற்றும் வேறு சில ஊடகங்களில் அடானியை பற்றி வெளியே எடுத்து விட்டுருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் மிக மிக முக்கியமானவை. செபி வாஸ் கொல்யூட்டிங் வித் அடானின்றது இட்ஸ் நாட் அ ஸ்மால் அலிகேஷன். அதுக்கான எவிடன்ஸ் வெளில வந்துச்சு. அதை விசாரிக்கணுமா இதை விசாரி பேசணுமாங்க? ரொம்ப கான்சியஸாக டைவெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே அதுக்கு இரையாகி கொண்டிருக்கிறோம் என்று தான் நான் பார்க்கிறேன். இப்போ அதானி விவகாரத்தில் சமீபத்தில் பழவேற்காட்டில் ஒரு துறைமுகம் வரப்போது அது அதானுடைய துறைமுகம் தான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சம்மந்தமாக ஒரு உங்களுடைய மீடியாவில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து போய் எடுத்திருந்தீங்க. அந்த ஸ்டோரியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் மக்களுக்கு இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது, அங்கே வந்து மீன் பிடிக்கவே வந்து முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்கே வசிக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து வேறு இடத்துக்கு மாற்றப்படுவதாகவும் ஒரு தகவல். இந்த விஷயத்தில் வந்து இந்த ஹார்பர் விஷயத்தில் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த இந்த அதானியுடைய குரூப் வந்தால் இதுக்கப்புறம் இந்த குடும்பங்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க கிலோ, அடானி வேதாந்தா போன்றவர்களுக்கு எல்லா கட்சிகளும் ஒன்று தான், புரிஞ்சுங்களா? திமுக வந்தாலும் சரி பாஜக வந்தாலும் சரி அதான் யதார்த்தம். அது சும்மா வளவலன்னு பேசிகிட்டு இருக்கிறது இதில் ஒன்றும் இல்லை. திமுக வந்துச்சுன்னா இது வரைக்கும் ராகுல் காந்தியை தவிர இந்தியாவில் அடானியை பற்றி வெளிப்படையாக பேசின ஒரே ஒரு அரசியல் தலைவர் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசாக யாரும் பேசலை. எதிர்க்க மாட்டாங்க கார்பரேட்ஸை. அதனால் டிஎம்கேவும் வந்து இப்போதைக்கு வந்து இந்த செப்டம்பர் 5 நடப்பதாக இருந்த அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை தள்ளி வைத்திருக்கிறார்கள். என்னோடய அசம்ஷன் தேர்தல் வரைக்கும் அதை போய் நோண்ட மாட்டாங்க இந்த கவர்மெண்ட் அப்படின்ட்டு. ஆனால் அப்பகுதி மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி நடைபெறும் இந்த துறைமுகத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த பகுதி மக்கள் போராடுவதற்கு உறுதியாக இருக்கிறார்கள். எங்கள் பிறந்து வளர்ந்த வாழ்வினம், இதை விட்டு நாங்கள் போக மாட்டோம். எங்கள் பீச்சில் கூடியிருக்கிற மீனவனை கொண்டு போய் 18வது மாடியில் கூடி வச்சு என்னங்க இது? மலையில் இருக்கிற வனவாசியை கொண்டு வந்து கான்கிரீட்ல வச்சா குடியிருக்க மாட்டான் அவன். நீங்கள் துட்டு சம்பாதிக்கணுன்றதுக்கு அந்த இடத்துல பிறந்து வளர்ந்தவன ஒன்று 50,000 பேர் தூக்கிட்டு போய் வேறு இடத்துல போடுறதுன்றது இது என்ன நியாயம்? என்ன பொருளாதாரம் வளர்ந்தது? இப்போ என்ன குடிமொழி போச்சு? அப்படிச்சா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்படி வேலை தரேன்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்த துறைமுகங்களில் வேலை தரேன்னு சொன்னவங்களோட நிலைமை என்ன? அவ்வளோ பேர் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்ருக்கான். 1,600 வேலை ஜெயலலிதா முன்னிலையில் 1,600 வேலை தரேன்ட்டு எல்என்டி ஒப்பந்தம் கொடுத்துட்டு 300 பேர் கூட இல்லை இப்போ, தெரியுமா? அவ்வளோ பேர் ஹவுஸ் கீப்பிங். நான் மட்டும் கேட்டேன், நீங்கள் படிக்கலன்னா அப்புறம் என்னங்க உங்களுக்கு என்னங்க இன்ஜினியர் விளையாட்டு கொடுக்க முடியும்னு கேட்டேன் சார். நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சார். டிகிரி முடிச்சிங்கன்னா அப்புறம் எங்கே கொடுக்கல அப்படின்னு கேட்டேன் சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கோட்டா வேலை. வீட்டை காலி பண்ணதுக்காக கோட்டா வேலைன்னா கோட்டா வேலைக்கு ஹவுஸ் கீப்பிங் தான் அப்படின்னு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 8 வருஷமாக வேலை செய்கிறேன், 13,000 ரூபாய் சம்பளம் எப்படி சார் நான் இது பண்ணுறது அப்படின்றேன். அண்டு திமுக அரசு உறுதியாக எதிர்த்து நிற்கும் அப்படின்ட்டுலாம் எனக்கு தெரியல. இந்த மக்கள் ஒன்று கூடி அட்டானி கூட நின்னீங்கன்னா எலெக்ஷனுக்கு காலி பண்ணி விட்டுருன்றது பண்ணணும். அது நடந்தால் துறைமுகத்தை நிறுத்த முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. செந்தில் பாலாஜியோடைய ஜாமீன் வழக்கு, இந்த ஜாமீன் வழக்கில் இன்றைக்கி வந்து இடிக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கி விட்டுருக்கு. செப்டம்பர் 15 இந்த விஷயம் தொடர்பாக இந்த ஜாமீன் வழக்கு ஜாமீன் மனு தாக்கல் தொடர்பாக வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை அமர்வு நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அடுத்த கட்டமாக அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? சாத்தியக்கூறுகள் கிடையாது. அவர் ஜாமீனுக்காக உச்சநீதிமன்றம் வரை செல்ல வேண்டியிருக்கும். உச்சநீதிமன்றம் அவ்வளவு விரைவாக இந்த வழக்கில் எடுத்தவுடன் ஜாமீன் கொடுத்து விடாது. குறைந்தது 1 வருட காலம் அவர் சிறையில் இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். 1 வருஷம் வரைக்கும் இருப்பார். ஏன் பயப்படுறீங்க? 1 வருஷம்லாம் இருப்பார், இருந்து தான் ஆகணும். கொஞ்சம் நஞ்சாலும் பண்ணியிருக்காரு, இருக்கட்டும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நிலையில் இப்போ ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க அவருக்கு வந்து ஜாமீன் ஒரு 2 ஹியரிங் போனதுக்கப்புறம் ஜாமீன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்களே. அதுக்கு முன்னாடி அசோக் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசலாம். விடுங்க. ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு ஓபிஎஸ் சாமியார் அதாவது உதயநிதி அவர்களுக்கு இந்த 10 கோடி ரூபாய் தலைக்கு 10 கோடி ரூபாய் நிர்ணயிச்சார்ல, அவருக்கு வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து ரைடு போகணும்,
இடி ரைடு போகணும் அப்படிங்கிறாரு. அவருக்கு எப்படி 10 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு இருக்கு? இப்போ அவர் ஒரு தலைக்கு வந்து 10 கோடி ரூபாய் நினைக்கிறாங்கன்னா அவகிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி பேசுகிறாரு. ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும்ல அரசு பாரதி இருக்கும். அறிவு எந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா? என்ன பேசணும் ஒரு அரசியல்வாதி? உண்மையில நம்ம 10 கோடி கொடுக்க போகிறோண்ணா சாமியார் சொல்லுங்க, கொடுக்க போகிறோம் சொல்லுங்க. இல்ல யாராவது உண்மையிலே உதயநிதி உண்மையிலே உதயநிதி கழுத்த வெட்டிடுவாங்களா? யாராவது நடக்குமா அது? அந்தாலும் வந்து என்ன, சரி யாராவது வந்து என்ன வெட்டிட்டு சார் இந்தாங்க சார் உதயநிதி தலைன்னு கொண்டு வந்தாங்க கொடுத்துட்டு இந்தப்பா அந்த பக்கத்து ரூம்ல இருக்குப்பா காசு எடுத்துட்டு போப்பா அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு. இதான் நடக்க போகுது. இது ஒரு சும்மா அவன் ஏதோ வேலை வெட்டி இல்லாம அந்த சாமியார் வந்து இதே மாதிரி ஏற்கனவே கலைஞருக்கும் சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் இவங்க ஆர்கனைஸ் பண்றது ட்ரோல் கண்டென்ட்ன்றது தெரியாது நமக்கு. அவன் ஏதோ சொல்றான்னா சொன்ன உடனே இங்க ஏதோ சத்த போனேன் அதோட முடிஞ்சு போச்சு. இவரு எப்படி 10 கோடி வந்தது என்று ஈடி ரைட்னு, இப்படிப்பட்ட ஆள தலைமை நிலைய செயலாளரை வச்சிருந்தா அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி தெரியுதா? இதெல்லாம் ஒரு ஏங்க இருந்தாலும் ஹெட் குவார்ட்டர் செக்ரட்டரிங்க. இதனால தான் ஒரு அறிவாளைய ஏட்டையான்றாங்க. ஏட்டைய மாதிரி தான் நடந்துக்கிறது தெரியுதா? ஏட்டையெல்லாம் நல்லா அறிவோட நடந்துக்குவாங்க. இத்தனை வருஷம் அனுபவத்தில் 7 வயசு ஆகுது. ஐயோ இவங்களெல்லாம் நம்பி தான் ஸ்டாலின் மக்களவைத் தேர்தலை சந்திக்கும் பாவத்தை விடுங்க. அதனால தான் தலைவரை இங்கே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் தலைவரை, நீ டெல்லி போ தலைவரை அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான அந்த டெண்டர் வழக்கில் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க. அதாவது அந்த தீர்ப்பை வந்து அந்த வழக்கு வந்து ஏற்கனவே வந்து அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் வந்து தமிழ்நாடு அரசு அதோடைய உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ அடுத்த மூலம் மேல்முறையீடு போக போகிறதாக இப்போ தகவல் வெளியாகி இருக்கு. இந்த ஏற்கனவே வந்து திமுக அமைச்சர்களுடைய அந்த ஊழல் விவகாரம் சொத்து குவிப்பு விவகாரம்லாம் அபூதாகரமாயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அதை கொண்டு போகிறாங்களே, இதெல்லாம் பண்ணிட்டுங்க. நான் இதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேங்க. அவங்க வந்து சீரியஸாகவே ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷோட ஆர்டரு எடப்பாடி பழனிசாமி வழக்கில் போட்ட ஆர்டர் தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எடுத்துகிட்டு போட்டான் அப்பீலுக்கு. இது உங்களுக்கு சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய வழி இல்லை போட்டு. எனக்கு இதுலாம் எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. அவங்க போட்டும் போயிட்டு அவங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டோம். சுப்ரீம் கோர்ட் உள்ள ரிவர்ஸ் கூட பண்ணலாம். இன்னொன்று போய் பண்ணிட்டோம். அது லீகலாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் அவங்க ட்ரை பண்ணாத தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? இன்னொன்று ஒரு அரசு அவங்க அதை செஞ்சு தானே ஆகணும். அவர் ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் கேசுங்க முடிஞ்சு போச்சு அப்படியே விட்டுலாமா? அவங்க ட்ரை பண்ணிட்டா அவரு போய் ட்ரை பண்ணுறோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பல்சினி. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க முக்கிய நன்றி. நன்றி.